இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஏர் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கம்ப்ரெஷர். இதுதான் அந்த ஏர் கம்ப்ரெஷர் இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன். இதோட ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாங்க. 2000 ரூபாய்க்கு கொடுத்து இதை எதுக்குடா வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நார்மலாக வந்து நம்ம வந்து வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஏர் மோட்ரு, அது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வாட்டில் வந்து இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஒரு 2 டேங்க்கு 3 டேங்க்குக்கு கனெக்ஷன் வந்து கொடுக்கும் போல கரெக்டாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ருனா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3 தொட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துருக்காது. அந்த ஏர் வந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து வந்துடும். அதே இது நம்ம வந்து 2-way ஏர் பம்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 தொட்டிக்கு ஓகே கரெக்டாக வந்து இருக்கும். ஆனால் வந்து அக்வேரியம் ஷாப்லாம் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கம்ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஏகப்பட்ட தொட்டிக்கு வந்து கனெக்ஷன் இருக்கும். நானே வந்து அக்வேரியம் ஷாப்பில் வந்து 2-way ஏர் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் யூஸ் பண்ணேன். அதுவே வந்து கொஞ்ச நாளில் வந்து பவர் டோட்டலாக கம்மியாயிருது. ஸோ அது வந்து அதுக்கடுத்து வந்து அந்த ஏரையும் கம்மியாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணுறனால ஸோ இந்த ஏர் கம்ப்ரெஷர் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணா நாள் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கு. இதோட ஒருத்த வந்து 2000 ரூபாய். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 45 வாட்டு. இது ரொம்பவே பவராக இருக்கும். இது ஏரை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து தள்ளுறது. சரி ஓகே, இது அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஏர் கம்ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க, 45 வாட்டு. இந்த வாட் கம்மியாக இதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாருங்கள் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மாடல் வந்து ACO 318ங்க. சரி ஓகே, இந்த இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாங்கியிருக்கோம். சரி ஓகே, அன்பாக்ஸ் வந்து பண்ணியாச்சு. பாருங்கங்க, உள்ளக்க எவ்வளோ பெருசாக ஒரு கைப்பிடி வந்து கொடுத்து ஒரு மாதிரி தந்திருக்காங்க. இதை வந்து பிடிச்சி வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே, இதை வந்து எடுக்கும்போதே நிறையா விழுகுது கீழே. இதில் என்னென்ன தந்திருக்காங்கன்னு சொல்லிடுறேன். பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க. இது எப்படி வந்து ஒர்க் ஆகும், இது எப்படி எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அக்வேரியம் ஷாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் இந்த அக்வேரியம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலை வந்து அடுத்து படித்து பார்த்துக்கலாம். அது போக இந்த தெர்மாகோல் பீசஸ்னால் வந்து எடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு ஓஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கனெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அது போக இந்த ஏரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோலர் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக வந்து 1லேருந்து எத்தனை இது பிரியுது, 3-6 பிரியுதுங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம நிறையா ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து தந்திருக்காங்க. சரி ஓகே, இது இருக்கட்டும். அது போக வந்து இதில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கு. இதை நம்ம வேணா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுதான், இதிலேருந்து தான் நம்ம இதை கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு இதில் வந்து தந்திருக்காங்க. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக வந்து மாட்டி விடுற மாதிரி இருக்குங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. இது நல்லா கைப்பிடி வந்து தந்திருக்கு. அது போக கீழே வந்து ரப்பரோட இது சேர்த்து தந்திருக்காங்க ஸ்டாண்டு. இதை நம்ம வந்து அப்படியே வந்து வச்சு விட்டுறக்கூடாது, இப்படி வச்சு ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கி வந்து விடணும். ஸோ இந்த மாதிரி முறுக்கி விட்டால் தான் அதோட வைப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து வைப்ரேட் ரொம்ப தான் ஆக தான் செய்யும். ஸோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு கண்ட்ரோல் வந்து கொடுக்கணும். இது வந்து காற்றை வந்து உள்ளக்கு இழுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து திருகி எடுக்கிற மாதிரி கலட்டுற மாதிரி இருக்குது. இந்த இது வந்து காற்றை கொஞ்சம் சக் பண்ணி எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் அதுக்கு ஸ்பாஞ்ச் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த இதில் டஸ்ட்டு வந்து காற்றுல இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே வந்து படிஞ்சிடும், அது உள்ளக்கு வந்து எதுவும் பெய்யாமல் இருக்கிறதுக்காக. சரி ஓகே, இதை வந்து சுற்றி இது பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஏர் வந்து கொஞ்சம் நல்ல ஏர் வேணும்னா இதிலேருந்து ஓசை கனெக்ட் பண்ணி வெளியே இதில் இருந்துனாலும் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன், தெரியல. சரி ஓகே, இதில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இதை வந்து இதை சேர்த்தாப்புல இதை வந்து இங்கே கனெக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி தந்திருக்காங்க. நல்லா டைட்டாகவே பிடிச்சிக்கிறதுங்க. ஸோ நல்லா வந்து பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து இதிலேருந்து நம்ம வந்து இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதிலேருந்து யாரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. சரி ஓகேங்க, அதுக்கடுத்து இந்த எல்லாம் பிளக்கை மாட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம நார்மல் பிளக்கை வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த இதுக்கு ஒரு கனெக்டர் வந்து வாங்கி தான் வந்து செட் பண்ணணும். சரி ஓகே, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கனெக்டர் வாங்கி வந்து மாட்டினதுக்கு அடுத்து நான் இதை வந்து மித்ததை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு கனெக்டர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் கனெக்ட் பண்ண வந்து போகிறோம். இந்த பிளக்கருக்கு வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம நார்மல் பிளக் போர்டில் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை நான் கனெக்ஷன் கொடுத்து வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ செம்ம சவுண்டாக சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட இது வந்து வைப்ரேட் வந்து நல்லா கேட்குது. காற்று பயங்கர ஃபோர்ஸாக வருதுங்க, பா பயங்கரமாக காற்று வந்து ஃபோர்ஸாக வந்து வருது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு தூரத்துக்கு வந்து காற்று வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக வருமா, எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பாருங்களேன், இதை வந்து போட்டு
வச்ச அடுத்த சவுண்டு வந்து போயிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து வச்சுருக்கேன் நான் இந்த இதை. இப்போ பாருங்கள், சுவிட்ச் வந்து போட்டனியும் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வருது. இது வந்து ஏரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ஹெவியாக வந்து கிரியேட் பண்ணுதுங்க. ஸோ அதனால் நல்லா வந்து யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து டைட்டாக வந்து வச்சு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா வைப்ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கம்மியாகும். அதுபோக வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்குது. பயங்கரமாக ஏரை வந்து தருதுங்க. பா, நான் நினச்சே பார்க்கல, செம்மையாக வந்து தருது. இதை வந்து நம்ம ஒரு தண்ணிக்குள்ள வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இதை செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக வந்து ஒரு பெரிய ஓஸ் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். பாருங்கங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இது வந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தண்ணியை வந்து அப்படியே கொதிக்க வைக்கிதுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து கிரியேட் ஆகுது. இன்னும் அடியில் வச்சோம் அப்படின்னா பாருங்கள், பயங்கரமாக வந்து வருது. இதை வந்து நம்ம இதில் கூட வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சட 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 சடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவே பயங்கர பபுள்ஸ் வந்து செம்மையாக வந்து கொதிக்க வைக்கிது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அக்வேரியம் ஷாப்பில் வந்து இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அடுத்து இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஏர் கம்ப்ரெஸரை வந்து இந்த ரேக் மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 6 கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா. 6 எல்லா தொட்டியிலையும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சுங்க. மொத்தம் இதில் வந்து 10 மேலே தொட்டி இருக்குது, கீழேயுமே தொட்டிகள் இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்சை வந்து போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை ஏர் பம்பை பின்னாடி வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ பவராக இருக்குன்னு பாருங்கங்க, பயங்கரமாக பவராக இருக்குது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணணும். நல்ல ஃபோர்ஸ் வந்து இருக்குதுங்க. தண்ணி வந்து மேலே எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேக் ஆகாது. ஃபில்ட்ரேஷன்னா வந்து நல்லா ஆகும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் இந்த மாதிரி நல்லா வந்துச்சுன்னா, இது வந்து பயோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர், இதுலேயுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து இந்த இதுலேயும் நல்லா வந்து ஏர் வந்து வருதுங்க. ஸோ நல்லா மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். மேலே வந்து தண்ணி வந்து நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னால கொஞ்சம் பெஸ்ட்டுங்க. ஸோ ஓரமாக வச்சுட்டோம்னா போதும், நல்லா வந்து அதுக்கு எனி டைம் அந்த ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். எல்லாத்துலேயும் நல்ல ஏர் வந்து வருதுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நான் 4-5 ஏர் பம்ப் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பேன். கீழே உள்ள இதுலையும் பாருங்கள், நல்லா வந்து ஏர் வந்து வருதுங்க. ஸோ இதை ஒன்றை வச்சே இன்னும் ஏகப்பட்ட மீன் தொட்டிக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் நல்ல பவர் வந்துருக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு 5-6 மீன் தொட்டிக்கு சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாலும் சம ஸ்பீடு தான் அங்கே இருக்கும். இதில் வந்து பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்ல ஒரு ஸ்பீட் இருக்குங்க. ஸோ இதுலேயும் தண்ணி வந்து நல்ல ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபில்ட்ரேஷனும் நல்லாகும், மீனுக்கும் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். இது கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து நம்ம மினிமம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது அதாவது ஒரு 15 20 தொட்டி வரைக்கும் கனெக்ஷன் வந்து கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு வந்து இதோட பவர் வந்து இருக்குது. இதில் வந்து வாட் வந்து கம்மி, அதாவது வந்து 25 இல்லைனா ஒரு 35 வாங்குகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். 45 எனக்கு அதிகம் தான். இது வந்து எனக்கு சின்னது, அதுக்கு கம்மியாக வந்து வாட் வந்து எனக்கு கடைசியாக வந்து கிடைக்கல. இது வந்து கொஞ்சம் அவசரமாக தேவைப்பட்டனால இந்த இதை வந்து வாங்கியாச்சு. இது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஏன்னா மீன்களுக்கு அதிகமாக ஏர் சப்ளை வந்து கொடுக்குறனால வந்து மீனும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக இருக்குங்க. சரி ஓகே, இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது வந்து அக்வேரியம் ப்ராடக்ட் வந்து ஏதாவது அன்பாக்ஸ் வந்து பண்ணாலும் சொல்லுங்கள். இனிமேல் வந்து அக்வேரியம் ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டும் அன்பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாக வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நான் நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.